Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadan Rasulullah. Indriya amarvilai naam இஸ்லாமிய மார்க்க வணக்க வழிபாடுகளில் ஒன்றாகிய சலவாத் சொல்லுதல், அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத் சலாம் சொல்லுதல், இது குறித்து குர்ஆன் என்ன கூறுகிறது, ஹதீஸ் என்ன கூறுகிறது, நாம் இந்த சலவாத் சலாம் விஷயத்திலே எப்படி பேணிக்கையாக இருக்கிறோம், இது விஷயமாக நம்மிடம் இருக்கின்ற இல்மு ஞானம் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது படிக்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இன்று தௌஹீத் பிரச்சாரம் என்பது, குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம் என்பது வரட்டு வாதங்களாக மாறிவிட்டன. அதாவது பேச்சு இருக்கும் செயல் இருக்காது, கல்வி செயல்பாடுகளை பற்றி பேச மாட்டார்கள், குதர்க்கங்கள் வரட்டு வாதங்கள் ஆட்சேபனைகள் அல்லது பிறரை சாடுதல், இதுதான் பெரும்பான்மையாக நம்முடைய குர்ஆன் ஹதீஸாக அல்லது அது குறித்த பேச்சாக மாறியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இபிலீஸ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாய ஏமாற்றம். இப்படியே நம்முடைய வாழ்க்கையை கழிந்து விட்டால் நாம் கபரிலே கண் திறக்கும் போது அங்கே நமக்கு எஞ்சி இருக்கின்ற அமல்கள் மிக சொற்பமாக இருக்கும். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற பேச்சுகளை, இது போன்ற நல்ல சபைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சலாம் சொல்லுதல் என்றால் என்ன, இது குறித்து நாம் எந்த அளவு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா அல் அஹ்சாப் 56வது வசனத்திலே சொல்கிறார், இன்ன அல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. என் அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை நாம் பல முறை கேட்டிருக்கலாம். மாற்றார்கள், அதாவது யாரை இன்றைய குர்ஆன் ஹதீஸ் பேசுகின்ற சமுதாயம் குராபிகள் பிதஅத்துக்காரர்கள் என்று அறிகிறார்களோ, ஜும்மாவிலே இந்த வசனங்களை ஓதுவதை பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை ஜும்மாவிலே இந்த வசனங்கள் ஓதப்பட்டு ஒரு முறை கூட்டமாக சப்தமாக நபியின் மீது சலவாத் சலாம் சொல்லப்பட்டு விட்டால் தங்களுடைய கடமை நீங்கிவிட்டது என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள். நம் சமுதாயமோ சலவாத் என்று ஒரு இபாதத்தையே அறியாத சமுதாயமாக இருக்கிறது. அல்லாஹுவை திக்ரு செய்வதே இன்றைய குர்ஆன் ஹதீஸ் பேசும் மக்களுக்கு மத்தியில் விடப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வதை பற்றி நாம் என்ன பேசுவது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, என்ற அந்த தூய வாசகத்தை நம்மில் எத்தனை பேர் ஒன்றுக்கு பல முறை ஒவ்வொரு நாளும் சொல்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? எத்தனை அல்லாஹுடைய திருநாமங்கள் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே போதிக்கப்பட்டிருக்கின்றன. காலையிலே நீங்கள் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை கூறினால் கடல் நுரை போன்று பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். காலையிலே டீ கடைகளிலே பேசுவதற்கு நமக்கு நேரம் பத்தவில்லை, பேப்பர் படிப்பதற்கு நமக்கு நேரம் பத்தவில்லை, எங்கிருந்து இந்த திக்ர்களை செய்வது? சுப்ஹு தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 10 முறை சொன்னால் 10 அடிமைகளை உரிமையிட்டு நன்மை கிடைக்கும். அல்லாஹு தஆலா திக்ர் செய்பவர்களை பற்றி சொல்லும் போது
அல்லாஹுவை திக்ரு செய்யும் ஆண்கள் அல்லாஹுவை திக்ரு செய்யும் பெண்களுக்கு மகத்தான கூலியை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹுவை அதிகம் அதிகம் கணக்கில்லாமல் திக்ரு செய்யுங்கள் என்று கட்டளையாக சொல்கிறான். ஆகவே அல்லாஹுடைய திக்ரையே மறந்திருக்கிற இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுதல் என்றால் என்ன புரியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி தொழுகை கட்டளையோ, எப்படி தொழுகை கட்டளையோ, நோன்பு கட்டளையோ, எப்படி குர்ஆன் ஓதுவது அல்லாஹுவின் கட்டளையோ, அதுபோன்றுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் ஸலவாத்தும் சலாமும் சொல்வது கடமை. இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபுடைய 56வது வசனத்தில் சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹுவும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹுவும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்வதென்றால் என்ன? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் நபியின் உயர்வை மலக்குகளுக்கு விவரிக்கிறான். நபியை பற்றிய நல்ல பிரஸ்தாபத்தை அவனுக்கு விசேஷமான வானவர்களுக்கு மத்தியிலே அவன் செய்கிறான். நபியை பற்றிய நல்ல பிரஸ்தாபங்களை அல்லாஹு தஆலா தன் வானவர்களுக்கு முன்னால் செய்கிறான். அந்த வானவர்கள் தங்களுக்கு மத்தியில் நபியை பற்றிய உயர்வை கண்ணியத்தை பேசுகிறார்கள். அந்த நபிக்காக அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இன்று நம்மை பற்றி குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் நபியின் கண்ணியத்தை உண்மையாக அறிந்த மக்களாக நாம் இருக்கிறோமா? நபியை கண்ணியப்படுத்துவது, நபியை மதிப்பது அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய கடமை. இன்ஷால்லாஹ் பின்னால் அந்த வசனத்தை சொல்கிறோம். நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்வுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கிற வானவர்கள் அந்த நபியை பற்றி பிரஸ்தாபித்து பேசுகிறார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய சமுதாயம், அவர்கள் எங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள், அவர்களுடைய உம்மத் என்று சொல்கிற நாம் அந்த நபியின் உயர்வை பற்றி, அந்த நபியின் அந்த கண்ணியங்களை பற்றி, அவர்களுடைய நற்பண்புகளை பற்றி எந்த அளவு பிரஸ்தாபித்து பேசியிருக்கிறோம்? யாராவது ஒருவர் ஒரு நாட்டிலே நபியை கேலி சித்திரம் வரைந்து விட்டார் என்று கேள்விப்பட்டால் கொதித்தெழுகிறோம். ஒருவர் நம் நபியை அவமரியாதை செய்துவிட்டார் என்று கேள்விப்பட்டால் அதற்காக நாம் கொதித்தெழுகிறோம். உண்மையில் கொதித்தெழ வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே அவர்கள் நம் நபியை இப்படி தவறாக கற்பனை செய்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி யாராவது சிந்திக்கிறோமா? நம்முடைய நபியை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு என்ன செய்வது? ஒரு 10 பைசாவை நம் சமுதாயம் செலவு செய்திருக்குமா? நம் சமுதாயம் ஒரு 10 பைசாவை முஹம்மது ரசூலுல்லாஹுவை பற்றி இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது, முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய பணியை விட்டுவிட்டு நம்முடைய கடமையை விட்டு தூங்குகிறோம். ஆனால் மாற்றார்கள் எப்போதாவது ரசூலுல்லாஹுவை அவமரியாதை செய்யும் போது மட்டும் நம்முடைய ஈமானிய உணர்வுகளை வெளிப்படுத்த நாம் ஆரம்பித்து விடுகிறோம். இது உண்மையிலே வித்தியாசமான, மாறுபட்ட, முரண்பாடான நிலைமைகளாகும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வுகளை பற்றி, அவருடைய கண்ணியங்களை பற்றி மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். இந்த சிறந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொன்னார்கள். இன்று ஏதாவது நாம் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த இறை தூதரை பற்றி, எந்த நபியை பற்றி, எந்த ரசூலை பற்றி அல்லாஹுவும் அவனுடைய வானவர்களும் தங்களுக்கு மத்தியிலே உயர்வாக, கண்ணியமாக, மதிப்பாக பேசுகிறார்களோ அந்த நபியை பற்றி ஒருவன், ஒரு மனிதன் பேசவில்லை என்றால் இங்கே துர்பாக்கியவான் யார்? இங்கே நன்மைகளை இழந்தவன் யார்?
இங்கே அல்லாஹ்விடத்திலே தரம் தாழ்ந்தவன் யார்? யார் அந்த நபியை பற்றி உயர்வாக பேசவில்லையோ, யார் அந்த நபியின் கண்ணியங்களை மக்களுக்கு சொல்லவில்லையோ, அந்த நபியின் இறை கோட்பாடுகளை, அந்த நபியின் சத்தியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லையோ, அவர்கள்தான் அபாக்கியவான்கள், அவர்கள்தான் துர்பாக்கியவான்கள், அவர்கள்தான் தரம் தாழ்ந்தவர்கள், கேடு கெட்டவர்கள். அல்லாஹ் பேசுகிறான். யார் பேசுவது? யார்? அல்லாஹ் பேசுகிறான் தன்னுடைய நபியை பற்றி. அல்லாஹ்வுடைய வானவர்கள் பேசுகிறார்கள், ஜிப்ரீல் பேசுகிறார், மீகாயில், இஸ்ராஃபில், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கின்ற மலக்குகள் பேசுகிறார்கள். எப்படி? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று அல்லாஹுவை வானவர்கள் துதிக்கிறார்களோ, அது போன்று நபியின் புகழை பிரஸ்தாபிக்கிறார்கள் வானவர்கள். யார் சொல்வது இந்த செய்தியை? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூனா அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனூ. அடுத்து அல்லாஹ் நம்மை முன்னோக்குகிறான், அடுத்து அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறான். நீ அல்லாஹுவை நம்புகிறாயா? சலவாத்து சொல். அப்ப சலவாத்து சொல்லாதவர்கள் அல்லாஹுவை நம்பாதவர்கள். இன்று ஹதீஸை பின்பற்றுவோம், ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரம் என்று சொல்லி சஹீஹான ஹதீஸுகளை தங்களுடைய அறிவில் எடை போட்டு பிறகு அதை மறுக்க ஆரம்பித்த கூட்டத்தால் உருவான அடுத்த கூட்டம் ஹதீஸே பொய் என்று. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சலவாத்து சொல்வது ஷிர்க். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 19 சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுவார்கள், அல்லது புதிய நினைவூட்டல் என்று அறியப்படுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சலவாத்து சொல்வது ஷிர்க். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சலவாத்து சொல்லாதவன் காஃபிர் என்று சொல்கிறான். இந்த கூற்றுக்கு என்ன பொருள்? நம்பிக்கையாளனே, நீ நபியின் மீது சலவாத்து சலாம் சொல் என்றால் இதற்கு என்ன பொருள்? இந்த கட்டளை யாரை முன்னோக்குகிறது? நம்பிக்கையாளரை. நம்பிக்கையாளர் என்றால் முதலிலே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர், பிறகு வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமையை, விதியை, ஈமானுடைய அனைத்து அம்சங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஈமானுடைய அனைத்து அம்சங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நபியின் மீது சலவாத்து சலாம் சொல்லுங்கள். அப்ப இதற்கு அடுத்த மாறுபட்ட விளக்கம் என்ன? இதனுடைய அடுத்த பகுதி என்ன? நீ முஸ்லீமாக இருந்தால் தொழு, என்ன பொருள்? அப்ப நீ தொழவில்லை என்றால் முஸ்லீம் இல்லை. இதற்கு என்ன பொருள்? நீங்கள் சலவாத்து சலாம் நபியின் மீது சொல்லவில்லை என்றால் நீங்கள் மூமின்கள் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சலவாத்து சலாம் சொல்வது ஏதோ நபியின் மீது நாம் வைத்திருக்க வேண்டிய உபரியான அன்போடு சம்பந்தப்படுகிறது என்று பலர் எண்ணி வைத்து இதை புறக்கணித்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. இது எதோடு ஏற்படி தொடர்புடையதாக இருக்கிறது? அடிப்படை ஈமானோடு தொடர்புடையது. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியின் மீது சலவாத்து சொல்ல சொல்கிறான்? நூற்றுக்கணக்கான காரணங்களை குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அவற்றை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு அடிப்படை விஷயத்தை இங்கே நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது. அல்லாஹுவை திக்ரு செய்வதால் அல்லாஹுடைய அன்பு உள்ளத்திலே ஏற்படும். நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரு நினைவு கூர்ந்து பாருங்கள், அவனுடைய புகழை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், உங்கள் உள்ளத்திலே அல்லாஹுடைய அன்பு கட்டாயமாக வரும். அரபியிலே சொல்வார்கள், மன் அஹப்ப ஷைஅன் அக்ஸர திக்ரஹு, ஒருவன் ஒன்றை விரும்பினால் அதை பற்றி அதிகம் பேசுவான். அல்லாஹுடைய அன்பு நம் உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்று அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மீது முழுமையான அன்பு வைத்திருந்தார்கள். நான் அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரை என்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக் கொள்வதாக இருந்தால் நான் அபூபக்கரை என் உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்வேன், ஆனால் அல்லாஹுவை நான் உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டேன், ஹலீல். இந்த ஹதீஸை நீங்கள் புரிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து
அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் உங்களுக்கு புரியும். அந்த ஹதீஸ் என்ன? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி. இமாம் புகாரி அறிவிக்கின்ற ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தங்கள் நிலைமைகளில் எல்லா நேரத்திலும் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் நினைவு கூறுவார்கள். மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹலா கழிப்பிடத்திலிருந்து வெளியேறும் போது குஃப்ரானக என்று கூறி வெளியேறினார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த இடத்திலே அல்லாஹுவை நாவால் நினைவு கூற முடியவில்லை. அந்த அளவு நேரம் அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருந்ததற்காக அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்டு வெளியேறினார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இது போன்றுதான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் அதிகம் ஸலவாத்து சொன்னால் அவர்கள் மீது நமக்கு அன்பு வரும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ரசூலின் மீது அன்பு கிடைக்கும். ரசூலின் மீது அன்பு கிடைத்தால் என்ன கிடைக்கும்? ரசூலின் மீது அன்பு நமக்கு முழுமையாக ஏற்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? முழுமையான ஈமான் கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன். நான் உங்களிடத்திலே உங்கள் பெற்றோரை விட, உங்கள் தந்தையை விட, உங்கள் பிள்ளைகளை விட மிக பிரியத்திற்குரியவனாக ஆகும் வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. அப்ப ரசூலை முழுமையாக நேசித்தால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், வெகுமதி, அன்பளிப்பு என்ன? முழுமையான ஈமானுக்கு சொந்தக்காரர். அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கம் செல்வதற்கு என்ன வேண்டும்? ஈமான் வேண்டும். ரசூலின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லும் பொழுது ஈமான் முழுமையாகிறது. ஈமான் முழுமையாகும் போது அதனுடைய அடுத்த பிரதிபலிப்பு, ஒருவருடைய வாழ்க்கையிலே ஈமான் முழுமையாகி கொண்டு வருகிறது என்பதற்கு ப்ரூஃப், எவிடன்ஸ், அடையாளங்கள் என்ன? அவர் மார்க்கத்தை பேணுவார். எப்படி? ஒவ்வொரு கட்டளையும் இன்னொரு கட்டளையோடு தொடர்புடையதாக இருக்கிறதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுவும் அவனுடைய வானவர்களும் சலவாத்து சொல்லுகிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்து சலாம் சொல்லுங்கள். அப்ப நபியின் மீது சலவாத் சலாம் சொல்லுதல், இது இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத், வணக்கம். ஒருவர் சலவாத்து சொல்கிறார், இந்த சலவாத்தின் மூலமாக இன்றைய முட்டாள்கள் எண்ணிக்கொண்டதை போன்று என்ன எண்ணினார்கள்? சலவாத்து சொல்வது ஷிர்க். என்ன? சலவாத்தை நபிக்கு செய்கிற வணக்கமாக புரிந்து கொண்டார்கள். இல்லை அன்பிற்குரியவர்களே, சலவாத் அல்லாஹ்விற்கு செய்யப்படுகிற வணக்கம். ஒரு தர்மம், ஏழைக்கு நீங்கள் தர்மம் கொடுக்கிறீர்கள், ஏழைக்கு நீங்கள் தர்மம் கொடுக்கிறீர்கள், இது வணக்கமா, இபாதத்தா இல்லையா? இது இபாதத். யாருக்குள்ள இபாதத்? அல்லாஹ்விற்குள்ள இபாதத். நீங்கள் ஏழைக்கு தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹுவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு அடிபணிகிறீர்கள். நீங்கள் தர்மம் கொடுக்கிற ஏழையை நீங்கள் வணங்கவில்லை. புரிஞ்சுங்களா இந்த வித்தியாசம்? அது போன்றுதான் நாம் ரசூலின் மீது சலவாத்து சொல்லும் போது ரசூலை வணங்கவில்லை. ரசூலை வணங்கவில்லை. யாரை வணங்குகிறோம்? இந்த கட்டளையை நமக்கு கொடுத்த அல்லாஹுவை வணங்குகிறோம். இந்த கட்டளைக்கு கீழ்படிவதன் மூலமாக, இந்த கட்டளைக்கு அடிபணிவதன் மூலமாக அல்லாஹுவை நாம் வணங்குகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மார்க்க அறிஞர்களை பொறுத்தவரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுதல், இதை எப்படி வகைப்படுத்துகிறார்கள்? குறிப்பாக தொழுகை ஒரு இடம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது,
அந்த நேரத்திலே கண்டிப்பாக சலவாத்து சொல்லியாக வேண்டும். இந்த இடம் அது தஷஹுத். தஷஹுத் ஓதி முடிக்கும் போது அது இரண்டாவது ரக்காத்தாக இருந்தாலும், முதல் அமர்வாக இருந்தாலும், நான்கு ரக்காத்து நீங்கள் தொழுதால் அல்லது மூன்று ரக்காத்து நீங்கள் தொழுதால், முதல் அமர்வு இரண்டாவது ரக்காத்திலே நீங்கள் தஷஹுத் ஓதுவீர்கள். அந்த தஷஹுத் ஓதும் போது சேர்த்து சலவாத்தையும் முழுமையாக ஓத வேண்டும். சிலர் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹ நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இதை ஓதியதற்கு பிறகு உடனடியாக எழுந்து விடுகிறார்கள். சிலர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற ஒரு வாசகத்தை மட்டும் ஓதிவிட்டு எழுந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உறுதிமிக்க ஹதீஸ்களை அறிஞர்களின் ஆய்வின்படி கூற்றின்படி இந்த இரண்டு முறையும் தவறு. இந்த இரண்டு விதமான முறைகளும் தவறு. என்ன செய்ய வேண்டும்? وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ என்று கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சலவாத்துகளில் ஒன்றை முழுமையாக சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த சலவாத்தையோ அல்லது இதற்கு நெருக்கமான வார்த்தைகளை உடைய ஹதீஸுகளில் வந்திருக்கின்ற சலவாத்துகளையோ கண்டிப்பாக முழுமையாக ஓத வேண்டும். அதற்கு பிறகுதான் இரண்டாவது அமர்விலிருந்து, அந்த முதல் அமர்விலிருந்து மூன்றாவது இரக்காத்திற்கு நாம் எழ வேண்டும். தொழுகையில் இந்த இடத்தில் கண்டிப்பாக சலவாத்து ஓத வேண்டும். அதுபோன்று கடைசி அமர்வாக இருந்தால் அங்கும் தஷஹுத் ஓதியதற்கு பிறகு கண்டிப்பாக சலவாத்து ஓத வேண்டும். யார் ஒருவர் இந்த இடத்திலே சலவாத்து ஓதுவதை வேண்டுமென்று விட்டு விடுகிறாரோ அவருடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது. யார் ஒருவர் தொழுகையிலே சலவாத்து சொல்வதை விட்டு விடுகிறாரோ அவருடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், பல நூறு சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த மிகப்பெரிய தாபிஈ மார்க்க அறிஞர், மன் லம் யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் தஷஹ்புத் ஃபல்யுஇத் ஸலாதஹு. யார் தஷஹ்புதிலே நபியின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் தன் தொழுகையை மீட்டுக் கொள்ளட்டும், திரும்ப தொழுது கொள்ளட்டும். புரியுதுங்களா? இரண்டாவது, ஸலாத்துல் ஜனாசா, நாம் இறந்தவருக்காக அவருக்கு பிரார்த்தனை செய்து தொழும் தொழுகை. இந்த தொழுகையில் முதல் தக்பீருக்கு பிறகு ஸலவாத் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். முதல் தக்பீரில் என்ன சொல்ல வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். யாரும் சனா ஓதணும்னு சொன்ன மாதிரி காதில் விழுந்துச்சு. சொன்னாங்களா? கிடையாது. என்ன ஓதணும்? சூரத்துல். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஃபாத்திஹா ஓதுவதை நான் கேட்டேன். ஆகவே நான் ஹனஃபி, அதனால சலா ஃபாத்திஹா ஓத மாட்டேன்னு சொன்னா, அப்ப நீங்க முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களா என்பதை திரும்ப கேட்டு பார்த்துக்கோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆகவே அவர்கள் தங்கள் ஆய்வின்படி சனா ஓத வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். எப்போது நமக்கு சஹீஹான ஹதீஸ் கிடைத்து விடுகிறதோ, நம்முடைய கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடாது. அப்ப இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ஸலவாத் சொல்ல வேண்டும். அதுபோன்று
அதான் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பழக்கம், பல விஷயங்களை நம்ம கேட்கலாம், சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், எல்லாவற்றிலும் அல்லது பெரும்பாலானவற்றில் மார்க்கத்திற்கு ஆப்போசிட்டாக வச்சிருப்பாங்க பழக்கம். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதான் சொன்னதற்கு பிறகு செலவாத்து சொல்லுங்கள் என்று. ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற பழக்கம் என்ன? அதான் சொல்வதற்கு முன்னால் வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅதும் முஅத்தினன் ஃபகூலூ மிஸ்ல மா யகூல் ثُمَّ صَلُّوا عَلَيَّ فَإِنَّهُ مَنْ صَلَّى عَلَيَّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ بِهَا عَشْرًا. முஅத்தின், அதான் சொல்பவர், அதான் சொல்வதை நீங்கள் செவிமடுத்தால், அவர் சொல்வதை போன்று சொல்லியதற்கு பிறகு நீங்கள் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். ஏனெனில் யார் என் முறை என் மீது ஒரு முறை சலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை செலவாத்து சொல்லுகிறான். இதில் எந்த அளவு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம நம்மளை விசாரித்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. உதாரணத்துக்கு இது போன்ற சபைகள், மார்க்க கல்வி சபைகள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அல்லாஹ்வின் தூதருடைய பெயர், அவர்களுடைய முஹம்மது என்ற பெயரோ அஹ்மத் என்ற பெயரோ அல்லது ரசூலுல்லா என்ற சிறப்பு பெயரோ நபியுல்லா என்ற சிறப்பு பெயரோ மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பேர் வாய பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். இந்த இடத்துல பேசணும், பேச மாட்டாங்க. இந்த இடத்துல என்ன பேசணும்? சலவாத்து சொல்லி பேசணும். இங்கே பேச மாட்டாங்க. பேசக்கூடாத விஷயங்களை கொண்டு பேசிக்கிட்டு இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பகீலு மன் துகிரது இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கேவலமான பேர் நமக்கு வர வேண்டாம். யாரின் வாயிலால்? அதுவும் யாருடைய வாயால? ரசூலுடைய வாயால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கேவலமான பேர் நமக்கு வேண்டாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது சமுதாயத்தில் யாருமே விரும்பாத ஒரு பெயர். யாராவது நம்மை பார்த்து இவன் சரியான கருமிடா கஞ்சண்டா என்று சொன்னால் அது இழக்கா இல்லையா, கேவலமா இல்லையா? ஒரு நயா பைசா செலவு செய்யாத கருமிடா இவன். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் கருமி என்பதற்கு இங்கே ஒரு விளக்கம் சொல்லுகிறது. அல் பஹீல், கஞ்சன், யார் யாருக்கு முன்னால் என்னை பற்றி பேசப்படுகிறது ஆனால் அவர் என் மீது செலவாத்து சொல்லாமல் உட்கார்ந்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் யார்? பஹீல். ஆகவே சபையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி செலவாத்து சொல்லப்பட்டால், அவர்களை பற்றி பேசப்பட்டால், அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசும்போது, அவர்களுடைய பெயர் வரும்போது, அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை முறை பேசினாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம் நாவை அசைத்து சொல்ல வேண்டும். அடுத்து இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முந்தைய ஹதீஸ் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த ஹதீஸ், மன் துகிரது இந்தஹு, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன் துகிரது இந்தஹு வலம் யுஸல்லி அலைய ஃபமாத ஃபதகலன் நார் ஃபஅபஅதஹுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரொம்ப அலட்சியம் நம்மிடத்தில். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரிடத்திலே என்னை பற்றி பேசப்படுகிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அவர் என் மீது சலவாத்து சொல்லாமல் இருக்கிறார். ஒரு சபையிலே ஒருவர் கலந்து கொள்கிறார், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பேசுபவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை இப்படி என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை அவர் கேட்கிறார், ஆனால் ஒரு முறை கூட அவருடைய நாவு அசையவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. குறைந்தது ஒரு முறை சொல்வது கட்டாய கடமை, ஃபர்ஸ். அதற்கு பிறகு அவர் அந்த சபையிலே அந்த பேச்சை கேட்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பது ஏற்றத்திற்குரியது, சிறப்பிற்குரியது. வலம் யுஸல்லி அலைய, நான் அவருக்கு முன்னால் பிரஸ்தாபித்து பேசப்படும் போது அவர் என் மீது செலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் இறந்தால் நரகத்தில் நுழைவார். அல்லாஹ் அந்த நரகத்தில் அவரை தூரமாக்குவானாக.
நரகத்துடைய மேல்தட்டு அதாவது குறைந்தது. நரகத்துடைய தூரம் என்பது ஆழத்தை குறிக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. யார் சொல்கிறவர் துஆ இது? யார் யார் இவருக்கு எதிராக துஆ கேட்கிறார்கள்? ரசூலுல்லாஹ். யாருக்கு முன்னால் நான் பேசப்பட்டு அவர் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இறந்தால் நரகம் நுழைவார், அல்லாஹ் அவரை அந்த நரகத்தில் தூரமாக்குவானாக. வெள்ளிக்கிழமை யௌமுல் ஜுமா, அது போன்ற அந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. புதுசு புதுசா மார்க்கத்தில் நோண்டி நோண்டி ஆராய்ந்து குதர்க்கங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுவது இன்று பலருடைய வழக்கமாக இருக்கிறது. அமலை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏதாவது புதுசாக குதர்க்கம் பண்ணி சொல்லணும். இப்போ இன்று குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம் என்று சொல்கிற மூத அறிஞர்கள், மாபெரும் கல்விமான்கள், இவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு என்ன சர்ச்சை? எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி அல்லது ஒரு ஆச்சரியக்குறி போட்டுக்கு இந்த மாதிரி சொன்னால் நான் எழுதும்போது பிராக்கெட் போட்டு நம்ம போட்டுடலாம், சொல்லும்போது அதை சொல்ல முடியாதுல்ல, அதனால் நீங்களே அதை விளங்கிக்கோங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் பகல் முந்தியா இரவு முந்தியா? என்ன கேள்வி? என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் பகல் முதல்லையா இரவு முதல்லையா? அது ஒரு சண்டை சச்சரவு, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ என்ன ஆணிச்சு? அப்போ தராபி தொழுகை ரமதான் பிறையை பார்த்துட்டோமா? ஆரம்பிக்க மாட்டோம். அடுத்த நாள் நோன்பு வச்சதுக்கு பிறகு தான் ஆரம்பிப்போம். ஷவ்வால் பிறையை பார்த்து பெருனா வந்துருச்சுன்னு உறுதியாயிருச்சா நாங்கள் தராவி தொழுகையை விட மாட்டோம், இன்னைக்கு தராவி தொழுவோம். இப்படி இன்னும் நிறைய இருக்கு இது தொடர்ந்து. சரி வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய பகல் ஜும்ஆவுடைய இரவு. ஜும்ஆவுடைய இரவுனா எது? வியாழக்கிழமை முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய மாலை, அதை தொடர்ந்த இரவு ஜும்ஆவுடைய இரவு, அடுத்து வரக்கூடிய பகல் ஜும்ஆவுடைய பகல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜுமா, உங்களுடைய நாட்களில் சிறந்தது ஜுமாவுடைய நாள். இஸ்லாமிய நாட்டிலே இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்ந்தால் இதன் மதிப்பு கொஞ்சமாவது தெரியும். ஆனால் காஃபிர்களும் குஃபர்களும் நிரம்பி இருக்கக்கூடிய நாடிலே வாழும்போது இங்கு எந்த நாள் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக தெரிகிறது? ஞாயிற்றுக்கிழமை. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான வாரத்தினுடைய மிக சிறந்திருக்கு சிறந்த நாள் எது? யௌமுல் ஜும்ஆ. இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும், உங்களுடைய நாட்களில் மிக சிறந்தது யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் படைக்கப்பட்டார். வஃபீஹி குபிர், அந்த நாளில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. வஃபீஹி நஃபஹா, அந்த நாளில் தான் சூர் ஊதப்படும். வஃபீஹி ஸஅகா, அந்த நாளில் தான் மக்கள் மயக்கமுற்று விழுவார்கள். இன்னும் நிறைய இருக்கு. ஜும்ஆவுடைய நாள் வந்தால் கால்நடைகள் படைப்பினங்கள் மிருகங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்குமா? இன்று கியாமத்துடைய நாளாக இருக்குமா என்று. ஒரு பக்கம் இபாதத்தை அதிகமாக செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் மறுமையை அதிகம் பயப்படுவதற்குள்ள நாளும் ஜும்ஆவுடைய நாள். சிறந்த நாள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் கிடையாது? உடனே எல்லாரும் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலில் விளக்கறிச்சிக்கிட்டு பீச்சுக்கு போய் கூட்டாக கொண்டாடுறதுக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு. பெருநாள் சிறந்த நாள்னு சொன்னால் உடனே ஒரு விழா எடுக்கணும், காபிர்களை போன்று ஒரு விழா. லைலத்துல் கத்ர், ஒற்றைப்படை இரவு, உடனே பள்ளிவாசலில் அலங்கரிங்க, லைட்டு செட்டை போட்டு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, அந்த கடமையை நம்ம நிறைவேற்றியாச்சு. புது சட்டை போட்டுட்டு வந்துட்டா லைலத்துல் கத்ர் அணிஞ்சிட்டோம் என்ற ஒரு மனப்பான்மை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைய மின ஸலாதி, வெள்ளிக்கிழமையில் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமையில் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். யோசிச்சு பார்த்துருக்குறோமா? இப்படி ஒரு இபாதத் இருக்கு என்பது குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியுமா? இவர் போறதே எப்போதான் ஜும்ஆவுக்கு? அடுத்த குத்துபா முடிஞ்சு எப்போ இமாம் இகாமத்து சொல்லுவாரோ அப்போதான் இவர் போவார். குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாளில் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்துக்கு மஅரூதுன அலைய, நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய செலவாத் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது.
எனக்கு அது எடுத்து சொல்லப்படுகிறது. قالوا يا رسول الله كيف تعرض صلاتنا عليك وقد أرمت. எவ்வளவு தெளிவான பேச்சுடையவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹுவின் தூதரே, எங்களுடைய சலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லப்படும்? நீங்கள் தான் மரணித்து மண்ணாகி இருப்பீர்களே, மக்கி போயிருப்பீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலல் அர்தி அன் தாக்குல அஜ்சாதல் அம்பியா. அல்லாஹ் பூமிக்கு தடை செய்து விட்டான் நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடலாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை லட்சம் நபிமார்கள் இந்த பூமியில் தோன்றினார்களோ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அப்போது அவர்களுடைய உடல் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் அவர்களுடைய உடல் இருக்கிறது. அந்த உடலில் இருந்து ஒரு முடி கூட மண் அதை சாப்பிட்டு விட்டதோ அல்லது கரையானதை அரித்து விட்டு புழு பூச்சிகள் அதை தின்று விட்டது என்பது கிடையாது. அல்லாஹ் நபிமார்களுடைய உடலை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான். அப்ப என் மீது இந்த செலவாத்து எடுத்து சொல்லப்படுகிறது, நான் அதை அறிகிறேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம். நம்முடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டம், ஆனால் உண்மையில் இவர்கள் நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறந்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயார் இல்லை. பேர் என்ன? ஹயாத்து நபி. ரசூலுல்லா எப்போதும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்போ துன்யாவில் இருக்கிறாங்க, முன்னாடி கொஞ்ச நாள் துன்யா கபருக்கு மேலே இருந்தாங்க, இப்போ கபரில் போய் உயிரோடு இருக்கிறாங்க. ஹயாத்து நபி என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரசூலை கண்ணியப்படுத்துவதல்ல, மாறாக ரசூலை கேவலப்படுத்துவது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே நீங்களும் மரணிப்பவர்கள், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நபி மரணித்தாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுவீர்களா என்று. ரசூல் மரணிக்காமல் இருப்பதற்கு அவர்கள் அல்லாஹ் அல்ல. ஆகவே யார் ரசூல் மரணித்து விட்டார் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் குர்ஆனை மறுத்தவர்கள். ரசூல் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் வைக்கக்கூடிய அன்பிற்கு என்ன பொருள் அல்ல, அவர்களுக்கு தகுதி அல்லாததை அவர்கள் மீது சொல்வது. அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை தகுதியை கொடுத்தானோ அந்த அந்தஸ்தில் அவர்களை புகழ்வது வைப்பதுதான் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது. அதுபோன்று இன்னொரு முக்கியமான இடம், இதுவும் ரொம்ப பேருக்கு தெரியாது. மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது, மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது ரொம்ப பேருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பழக்கம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல المسجد صلى على محمد وسلم. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே நீங்கள் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று. இந்த நம்பிக்கையாளர்களில் முதன்மையாக யார் வருவார்? யார் வருவார்? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், பிறகு சஹாபாக்கள் வருவார்கள். சரியா இல்லையா? அப்ப இந்த கட்டளை யாரையும் நோக்கி சொல்லப்படுகிறது? யாரையும் நோக்கி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நோக்கி. அப்ப நபியும் தன் மீது சலவாத்து சொல்லுவது கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்த போது சலவாத்து சொன்னார்களா இல்லையா? தஷஹுதுக்கு பிறகு சொன்னார்கள். இந்த விஷயத்தை நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் நமக்கு புரியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும் இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி. அதே போல பள்ளியை விட்டு வெளியில வந்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மின் ஷைத்தானிர் ரஜீம். பள்ளிக்குள்ளார வரும்போது பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் من الشيطان الرجيم اللهم افتح لي ابواب رحمتك இவ்வளவு பெரிய துவா. ஆனா நமக்கு தெரியறது என்ன, கடைசியில் உள்ள அந்த வால் ஒரு சின்ன பகுதி இருக்கு பாருங்க, வால்னா அந்த சின்ன பகுதி, அது மட்டும்தான் தெரியும். முன்னாடி உள்ளதெல்லாம் தெரியாது. ஹிஸ்பு முஸ்லிம் எடுத்து பாருங்க, பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அஊது பில்லாஹில் அஸீம்
وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم اللهم افتح لي ابواب رحمتك. இதே போல வெளியே போகும் பொழுதும் அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக என்ற துஆவை ஓதுவதற்கு முன்னால் சலவாத்து சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே செல்வார்கள். அப்ப சலவாத்து சொல்ல வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று என்ன, பள்ளிக்குள் நுழையும் போது, பள்ளிக்குள் பள்ளியை விட்டு ஏறும் போது. இன்ஷால்லாஹ் இந்த பழக்கத்தை கொண்டு வருவோமா? அடுத்து பொதுவாக எப்படி நம் ஓய்வு நேரங்களிலே அல்லாஹுவை திக்ரு செய்கிறோமோ அந்த திக்ருகளில் ஒன்றாகவும் நாம் சலவாத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சலவாத்து சலாமை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த நபியை நேசிப்பதை பாருங்கள், அல்லாஹ் இந்த நபியின் மீது வைத்திருக்கிற அன்பை பாருங்கள். இந்த அன்பை பார்த்ததுக்கு பிறகு கூட நமக்கு ரசூல் மேல முஹப்பத்து நேசம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை விட கேடு கெட்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் பாதுகாப்பானா? நம் உள்ளங்கள் இறுகுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா? நம் உள்ளங்கள் கடினமாகுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே வானவர்களின் ஒரு பெரிய கூட்டத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த வானவர் கூட்டத்துக்கு பேர் என்ன? சையாஹூன். பேர் என்ன? சையாஹூன். பேர் என்ன? சையாஹூன். சையாஹூன் என்றால் என்ன? சாயிஹ், பயணம் செய்பவர். சையாஹ், அதிகம் பயணம் செய்பவர். சுற்றி கொண்டே இருப்பார்கள், நிற்க மாட்டார். நான் ஸ்டாப், ரொட்டீன், ரவுண்ட், சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். இவங்களுக்கு வேலை என்ன? வானத்திலே தன்னை புகழ்வதற்காக வானவர்களை படைத்த அல்லாஹ், வானத்திலே தனக்கு முன்னால் ருக்குழ் செய்வதற்காக வானவர்களை படைத்த அல்லாஹ், வானத்திலே சுஜூது செய்வதற்காக வானவர்களை படைத்த அல்லாஹ், வானத்திலே தன்னை புகழ்வதற்காக வானவர்களை படைத்த அல்லாஹ், வானத்திலே தன் அருஷை சுமப்பதற்காக வானவர்களை படைத்த அல்லாஹ், அந்த அருஷை சுற்றி அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்காக வானவர்களை படைத்த அல்லாஹ், மஸ்ஜிதுல் மாமூரிலே, அல் பைத்துல் மாமூரிலே ஒவ்வொரு ஆண்டும் 70,000 மலக்குகளை வணங்குவதற்கு படைத்த அல்லாஹ், இந்த பூமியிலே நபியின் மீது யாரெல்லாம் சலவாத்து சொல்கிறார்கள் அந்த சலவாத்தை எடுத்துக்கொண்டு வந்து நபியிடம் சேர்ப்பிப்பதற்காக வேண்டிய வானவர்களை படைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய அன்பை பார்த்தீர்கள், எவ்வளவு பெரிய கண்ணியத்தை பார்த்தீர்களா? நம்முடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். வரஃபஅனா லக திக்ரக, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், وضعنا عنك وزرك الذي انقضى ظهرك ورفعنا لك ذكرك. இப்போது புரிகிறதா? அல்லாஹ் என்ன கூறினான்? நபியே உம் நினைவை, நபியே உம் நினைவை நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஒருவருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த உயரத்தை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட உயர்வு பாருங்கள். அந்த நபியின் மீது யாரெல்லாம் சலவாத்து சொல்கிறார்கள் என்பதை கண்டு அந்த சலவாத்தை தனியாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு பக்கம் கிராமன் காத்திபின் ரகீபுன் அதீத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சலவாத்தை பதிவு செய்வதற்காக மலாயிக்கத்துன் சையாஹின் இவர்கள் எடுத்துக்கொண்டு நபியிடத்திலே சென்று சொல்கிறார்கள், உங்களுடைய உம்மத்திலே இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலவாத்தும் சலாமும் சொன்னார். ஒரு சமயத்திலே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு ஒருவரை பார்க்கிறார். இஷா நேரத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள் நுழைகிறார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியேறுகிறார். முதலாவது நாள் பார்த்தார்கள், விட்டார்கள். இரண்டாவது நாள் பார்த்தார்கள், அப்படியே உள்ளே செல்கிறார். பிறகு வெளியே வருகிறார். அவரை தன்னுடைய உணவுக்கு அழைக்கிறார்கள், வாருங்கள் இரவு உணவு சாப்பிடலாம் என்று. அவர் சொல்கிறார், எனக்கு தேவையில்லை. அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், இன்னவரே நேற்றும் உங்களை பார்த்தேன், இன்றும் உங்களை பார்த்தேன், இந்த அறைக்குள் நீங்கள் ஏன் செல்கிறீர்கள்? இன்றைக்கு இருப்பது போன்று அது ஒரு பாதுகாக்கப்பட்ட சுவர் எடுக்கப்பட்ட ஒரு கபராக இல்லை. அப்போது அவர் சொன்னார், நபியின் மீது சலவாத்து சலாம் சொல்வதற்காக நான் அருகிலே சென்றேன் என்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீ குர்துபாவிலே
இஸ்தம்பூலிலே இருந்து கொண்டு நீ சலவாத்து சலாம் சொன்னாலும் அந்த சலவாத்தும் ஒன்றுதான். நீ கபருக்கு அருகிலே நின்று கொண்டு சலவாத்து சலாம் சொன்னாலும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கபரை இப்படி அடிக்கடி வந்து செல்லும் இடமாக நீங்கள் ஆக்காதீர்கள். லா தஜ்அலு கப்ரி ஈதா, திரும்ப திரும்ப வராதீங்க என்னுடைய கபருக்கு என்று. மதீனாவிற்கு செல்லும் போது என்ன நியத்து இருக்க வேண்டும்? மஸ்ஜிது நபவிக்கு செல்கிறேன் என்று நியத்து இருக்க வேண்டும். இங்கிருந்து சொல்லி அனுப்புவாங்க ரொம்ப பேர் ஹஜ்ஜுக்கு போகும்போது, ரசூல்லா கபரை ஜியாரத்து செய்யறதுக்காக போங்கன்னு சொல்லிட்டு. அப்படி எந்த ஒரு சஹாபியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக பயணம் மேற்கொண்டது கிடையாது. பயணம் மேற்கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பயணம் மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தவிர வேறு மஸ்ஜிதுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடாது. லா துஷத்து ரிஹால் இல்லா இலா சலாசத்தி மசாஜித். இன்னொரு பிதத்தான பழக்கம் என்ன, யாராவது ஹஜ்ஜுக்கு போனால் இங்கிருந்து சொல்லி அனுப்புவாங்க, எங்கள் பேரை சொல்லி ரசூல்லாக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. என்ன செய்வார்கள், எங்கள் பேரை சொல்லி ரசூல்லாக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி. இவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், லிஸ்ட்டு வச்சுருப்பார். இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு லிஸ்ட் சலாம் சொன்னார் அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பான். இது என்ன கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி கொடுக்காத பழக்கம், அவர்களுடைய சஹாபாக்கள் அறியாத ஒரு பழக்கம் இது. நீங்கள் இங்கிருந்து சலாம் சொன்னால் போதும், சலவாத்து சொன்னால் போதும், அந்த சலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. அதற்காக வேண்டியே வானவர்களை வைத்திருக்கிறார்கள். எப்படி தேன் இருக்கும் இடத்தை தேனி அறிந்து கொள்கிறதோ, அறியுதா இல்லையா? ஒரு பூவிலே தேன் இருப்பதை ஒரு தேனி அறிந்து வருதா, சுத்துதா இல்லையா? அதுபோன்று எங்கே செலவாத்து சொல்லப்படுமோ அந்த செலவாத்துக்கென்ற உள்ள ஒரு மனத்தை அறியக்கூடிய அந்த ஆற்றலை அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த செலவாத்து சொல்லப்படும் இடங்களை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். என்ன உலகமோ அது, நம்மால் புரிய முடியுமா இந்த அறிவை வச்சு? இது என்ன அறிவு? இப்போ இந்த அறிவு என்ன? ஒன்றுமில்லாத சூனியம் இது. பார்க்கறதுக்கு தெரியும் பிரம்மாண்டமா, ஃப்ளைட்டை கண்டுபிடித்து விட்டான், ராக்கெட்டை கண்டுபிடித்து விட்டான், சேட்டலைட்டை கண்டுபிடித்து விட்டான், டெலஸ்கோப்பை கண்டுபிடித்து விட்டான் என்று பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் உள்ரங்கத்தை அந்தரங்கத்தை தோண்டி பார்த்தால் கடைசியில் ஒன்றும் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அந்த 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 பேர் ஆட்சி, அதற்கு பேர் என்ன சொல்லப்படும், மலக்கூத். அதற்கு பேர் என்ன, மலக்கூத். ஒன்று முல்க், அல்லாஹுடைய ஆட்சி, இன்னொன்று மலக்கூத், அல்லாஹுடைய பேராட்சி. அல்லாஹ்வுடைய முல்கியே இன்னும் மனிதன் அறியவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு சொல்றான், வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வலர், அல்லாஹ்விற்கு வானம் பூமியுடைய ஆட்சி முல்க் இருக்கிறது என்று. வ கதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வலர். யாசின் தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் தெரியுமா? கடைசி ஆயத்து ஓத தெரியுமா? சுப்ஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜவுன். அங்க அல்லாஹ் என்ன சொல்றான், சங்கரமண்டலத்தினுடைய அந்த மஞ்சள் தெரியாது, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கண்ணால பார்த்து நோம்பு வைங்கன்னு சொன்னாங்க. ரசூல்லாக்கு என்ன தெரியாதா? ரசூல்லாக்கு சந்திர மண்டலத்தினுடைய மனுஷர்கள் தெரியாதான், அதனால தான் ரசூல்லா கண்ணால் பார்த்து நோம்பு வச்சாங்களாம். நம்ம இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலத்துக்கு வந்துட்டோம், டெலஸ்கோப்புக்கு வந்துட்டோம், சேட்டலைட் அனுப்புகிற காலத்துக்கு வந்துட்டோம், அதனால நமக்கு எல்லா மனுஷர்களும் தெரியும். அதனால இனி நம்ம பெரிய கண்ணால் பார்த்து நோம்பு வைக்க வேண்டியதில்லை. ஒரு அறிவாளி கூட்டம். இன்னொரு அறிவாளி கூட்டம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பூமி உண்டுங்கிறது தெரியல, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவும் அதனுடைய மூன்றாவது பகுதியில முதல் வானத்துக்கு இறங்குறான்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பூமி தட்டன்னு விளங்கிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துல ஒரு பகுதியில இரவு இருந்தா இன்னொரு பகுதியில பகல் இருக்குது என்பது அவங்களுக்கு தெரியாது. அதனால சயின்ஸ் தெரியாத காலத்துல ரசூல்லா சொல்லிக்கிட்டாங்க, சஹாபாக்கள் அதை அப்படியே நம்பிக்கிட்டாங்க. ஆனா நம்ம எல்லாம் இன்னைக்கு அப்படி கிடையாது, சயின்ஸ் தெரிஞ்சிட்டோம், முன்னேறிட்டோம், அறிவுல யாரை விட மிஞ்சிட்டோமா? மகாலல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னங்க இது அறிவா? அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் கேவலப்படுத்துவது அறிவா? அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அறியாத ஜாஹில்களாக இருப்பது இல்மா? அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமுக்கு நாம் வானம் பூமியின் அண்ட சராசரங்களின் பேர் ஆட்சியை காட்டி கொடுத்தோம்.
நீங்க கஷ்டப்பட்டு சேட்டலைட் அனுப்புனாதான் அங்க என்னென்ன கோள்கள் இருக்கிறது என்பதை அறிய முடியும். ஆனா நபிமார்களுக்கு அது தேவையே கிடையாது. அல்லாஹ் விரித்து வைத்த புத்தகமாக இந்த துன்யாவின் ஹக்கீகத்துகளை ஆக்கிவிட்டான். உங்களுடைய கண்ணால ஒரு பல கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும், ஆனா நபிமார்களுடைய கண்ணால இங்க இருந்துகிட்டு எதை பார்க்க முடியும், எதை பார்க்க முடியும், எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்களுக்குண்டான நட்சத்திரங்களையும் அதையும் அவங்களால பார்க்க முடியும். அதற்கு அவர்கள் கட்டளையிட முடியும். இட்டாங்களா இல்லையா, இட்டாங்களா இல்லையா, என்ன செஞ்சாங்க? சந்திரனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அட முட்டாப்பையில உனக்கு எங்கட அறிவு இருக்குது, யாரை பார்த்து பேசினாங்க? சந்திரனை பார்த்து பேசினார்கள். பிளந்து விடு அல்லாஹ்வின் அத்தாட்சியா, பிளந்துச்சா இல்லையா? நீ மரத்திற்கு உயிர் இருக்கிறது என்பதை இவ்வளவு காலத்துக்கு பின்னாடி அறிஞ்ச ரசூல்லா மரத்திட்ட எந்த காலத்திலே மரத்துக்கு தாவரங்களுக்கெல்லாம் உயிரே இல்லை என்று அறிந்து வைத்திருந்தார்களோ அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்திடத்தில் பேசுறாங்க இங்க வான்னு சொல்லி மரம் வந்து சாட்சி சொன்னிச்சா இல்லையா? இவர்கள் எங்கே நபியை நம்ப போகிறார்கள், நபியுடைய மௌஜிசாவை நம்ப போகிறார்கள். வாங்க அடுத்த விஷயத்துக்கு. அப்ப என்ன சொல்லிட்டு வந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொல்லுது. நீங்க எங்க இருந்து அந்த சலவாத்து சலாமை சொன்னாலும் அந்த சலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அதை அறிந்து அந்த சலவாத்தை சேர்ப்பிப்பதற்காக வேண்டிய வானவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில சமயத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன்னா இந்த ஆலிம்சா பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில இடையில இப்படி போயிட்டு வராருன்னு சொல்லிட்டு நேராக இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? இல்லை, கண்ணியத்திற்குரிய சொல்லியாக வேண்டிய கட்டாயம். இன்று குரான் ஹதீஸ் என்ற பெயரிலே குரான் ஹதீஸை மறுக்கிற கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல அழைப்பாளர்கள். ஈமான் என்பது என்ன, இஸ்லாம் என்பது என்ன, நம்புதல் கட்டுப்படுதல், அவ்வளவுதான். செய்தி சரியா, சொல்லப்பட்டது குரான்ல சொல்லப்பட்டிருக்கா, சொல்லப்பட்டது ரசூல்லாவுடைய வாயால நமக்கு கிடைச்சிருக்குதா, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒன்னால் புரிய முடியாமல் இருக்கலாம், நாளைக்கு அதை புரிவதற்காக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்குவான். ஆகவேதான் நான் இடையிலடையில இந்த விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கபில துஆ வ பஅதஹு, ஸலவாத் சொல்ல வேண்டிய சலாம் சொல்ல வேண்டிய இடங்களில் ஒரு முக்கியமான இடம் என்ன இடம், அரபியில் சொன்னது புரியுதுல்ல இல்லையா, என்ன இடம், பிரார்த்தனை கேட்பதற்கு முன்பும் பிரார்த்தனை கேட்டதற்கு பிறகும், துஆ கேட்பதற்கு முன்பும் பின்பும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அத்துஆ பைன ஸலாதைன் அலைய லா யுரத், இரண்டு தொழுகைகளுக்கு இடையில் உள்ள துஆ மறுக்கப்படாது. ஸலாதைன் பைன ஸலாதைன், ஒரு அர்த்தம் என்ன, ஒரு தொழுகை தொழுதுட்டு நீங்க பள்ளியில உட்கார்ந்துருக்கிறீங்க, அடுத்த தொழுகைக்காக நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நீங்க எதுல இருக்கிறீங்க, தொழுகையில இருக்கிறீங்க. இங்கேயும் நான் கொஞ்சம் வலியுறுத்திக்கிறேன், நம்முடைய வாலிபர்களா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைங்களா இருக்கட்டும், ரொம்ப கெட்ட பழக்கம், தொழுகைக்கு காமத்து சொன்னாதான் அல்லது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்தாதான் ஒழு செய்ய ஓடுறது. இவர்கள் யார், தொழுகைக்குரிய கண்ணியத்தை கொடுக்காத மீனர்கள், தொழுகையை மதிக்காதவர்கள். நீங்கள் எங்கெல்லாம் ஹதீஸை பார்க்கிறீர்களோ தொழுகைக்காக எதிர்பார்த்தீர்கள் என்பதை பார்க்கலாம். தொழுகைக்காக ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக தயாராக இருப்பது என்று சொல்கின்றார்கள். ஃபதாலிக்கும் ரிபாத், ஃபதாலிக்கும் ரிபாத், ஃபதாலிக்கும் ரிபாத், இன்திலாலு ஸலா பஅத ஸலா. நம்ம இடத்துல என்ன, ஒழு முன்னாடி ஒழு செஞ்சு தயாராகிற பழக்கமும் கிடையாது, அப்படி ஒழு செஞ்சுட்டா சஃபுல உட்காந்து தொழுகை எதிர்பார்ப்போங்கிற பழக்கமும் இல்லை. கூடி கூடி நின்று பேச வேண்டியது, ஏதாச்சும் வெட்டி பேச்சு பேச வேண்டியது, இது என்ன சுத்த மோசமான செயல், இது இபிலீசுடைய செயல். இது இபிலீஸ் நம்மை கெடுப்பதற்காக, நன்மையிலிருந்து நம்மை தூரமாக்குவதற்காக, நாம் பல நன்மைகளை இழப்பதற்காக செய்யக்கூடிய செயல். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தொழுகைக்கு முன்னாடி ஒழு செஞ்சோம், முன்சஃபில் உட்காந்தோம், சுன்னத் தொழுதோம், குரானுடைய வசனத்தை ஓதுனோம், சில திக்ர்களை செஞ்சோம், அல்லது கையேந்தி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், இவ்வளோ பெரிய நன்மையை சம்பாதிக்கலாம். ஒன்று. இரண்டாவது என்ன, பைன சலாத்தை, தொழுகைக்கு பயன்படுத்தக்கூடிய அதே சலாத் என்ற வார்த்தை தான் எதற்கும் பயன்படுத்தப்படுகிறது, நபியின் மீது சொல்லப்படுகின்ற சலாத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார், இத அராத அஹதுக்கும் ஐஸ்அல் அல்லாஹ் ஷைஅன் ஃபல்யப்தா பிஹம்தில்லாஹ் والثناء عليه بما هو اهله ثم يصلي على النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும். இன்றைக்கு ரொம்ப பேர்
நான் இவ்வளவு நாளா துவா கேட்கிறேன், என் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று கேட்டால் அதற்குரிய பதிலை இங்கே நாம் பார்க்கலாம். அல்லாஹுவை மனமுருகி அவன் மீது அவனை நேசித்து நாம் புகழ்கின்ற அந்த புகழ்ச்சி அல்லாஹ்விற்கு உரித்தானது என்பதை நம்பி மனம் நெகிழ்ந்து அல்லாஹுவை துதிக்க வேண்டும். பிறகு நபியின் மீது அன்போடு நபியின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும். பிறகு தன் துவாவை கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒருவர் பிரார்த்திப்பதை கேட்டார்கள். அல்லாஹுவை புகழவில்லை, நபியின் மீது சலவாத்து சலாம் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜ்ஜலஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார் பிரார்த்தனையிலே, இவர் அவசரப்பட்டு விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் ஹாக்கிம் அறிவிக்கின்றார்கள், இதா சல்ல அஹதுக்கும் ஃபல்யப்தா பி தஹ்மீதில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ ஸனா ثم يصلي على النبي ثم يدعو بما شاء. ஒருவர் தொழுகிறார், அல்லாஹுவை வணங்குகிறார் என்றால் முதலில் அல்லாஹுவை புகழட்டும், பிறகு நபியின் மீது சலவாத்து சொல்லட்டும், பிறகு அவர் விரும்பிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கட்டும். புரிஞ்சுங்களா? அது போன்ற அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, சலவாத்துடைய இடங்களில் ஒன்று என்ன, நாம் மார்க்க நூல்கள் எழுதும் போது, மார்க்க நூல்கள் எழுதும் போது நபியினுடைய பேர் வந்தால் அங்கே நாம் சலவாத்து சலாம் எழுத வேண்டும், சலவாத்து சலாம் சொல்ல வேண்டும். இப்ப இது போன்ற ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய நேரங்களில் ஒரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொல்வதற்காக நாம் ஒதுக்க வேண்டும். சலவாத்து சொல்வதால், சலாம் சொல்வதால் என்ன கிடைக்கும்? ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டோம், அது கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னது? ஈமான், அல்லாஹ் அக்பர், சொர்க்கத்திற்கு உண்டான அடிப்படை கட்டிச்சாதம். அதற்கு மேல் இன்னும் எத்தனை சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இமாம் திருமதி அறிவிக்கின்றார்கள், நீங்கள் நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டுமா, அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நாளை மறுமையிலே மக்களில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் என் மீது அதிகம் சலவாத்து சொன்னவர்கள். வேற என்னங்க வேணும்? அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அபூ தாவூத் அறிவிக்கின்றார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா, நீங்கள் ஒரு முறை என் மீது சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை சலவாத்து சொல்கிறான். அதாவது 10 விசேஷமான ரஹ்மத்துகளை அல்லாஹ் தருகிறான். அதோட முடிஞ்சிருச்சா? வரஃபஹு பிஹா அஸ்ர தரஜாத், 10 தரஜாத்துகளை கண்ணியங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான், 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கவலை போக வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதா, நான் முழுமையாக உங்கள் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, அல்லாஹ் இந்த துன்யாவுடைய அனைத்து கவலைகளையும் மறுமையுடைய அனைத்து கவலைகளையும் விட்டு உன்னை பாதுகாப்பான். சலவாத்து சொல்வதா? துன்யா மறுமையுடைய கவலைகளையும் மனிதன் பாதுகாக்கப்படுகின்றான். அதுபோன்று சலவாத்து சொல்வதால் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதரை பார்த்தார்கள், அவர் சலவாத்து அல்லாஹ்வை புகழ்ந்தார், பிறகு சலவாத்து சொன்னார், பிறகு துஆ கேட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இப்போ நீ துஆக்கில் உன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும், சல் தொடர்த்தவும் இப்போது நீ கேள், அந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக. அவர்கள் எண்ணத்திற்குரியவர்களே, அமல்களை தேடி தேடி செய்கின்ற நல்ல பழக்கங்கள் நம்மிடத்தில் வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய அன்பு அதிகமாக வேண்டும் என்றால், ஈமான் நமக்கு உறுதியாக வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய நல்ல பழக்கங்களை நாம் உண்டாக்கிக் கொள்வோமாக. அக்கூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.